Hi guys, welcome back to my channel. Today in our video la vandu or budget friendly ana or designs working video da pakaporom. In the design vandu ella type ana people sketch cutter people ellathukume vandu suit aagum. Romba romba budget friendly ah irukum. Paakave vandu nama full covered ah irukum. Ipa vandu na silk cotton fabric da eduthirken. Idhila vandu nama front neck work video pakalam. First basic ah vandu 3 layer zari thread use panni 3 layer chain stitch potuta then vandu nama sugar bead use panni or layer kuduthukrom 2 2 va load pannunga as usual na solradhe da video la kudama 2 2 va load pannunga ipo na vandu sugar bead kuduthukalam or otherwise neenga copper saree na copper bead kuduthukalam ipo idu vandu full and full golden da use panni work panna porom. இப்போ இதில் நான் ஃப்ரண்ட் நெக்கில் என்ன போடணும் அதே ஃபார்மெட்டாக வந்து நம்ம பேக் நெக்லேயும் ஆஸ் இட் இஸ் அதே தான் ஃபார்மெட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோன்னா ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம், பைப்பிங் கொடுத்து ஒரு ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஒரு என் கஸ்டமர் வந்து கொஞ்சம் ப்ராடாக ஃபில்லிங் கேட்டாங்க. ஸோ ஃபில்லிங் வந்து உங்கள் கஸ்டமர் பொறுத்து நீங்கள் அந்த ஃபில்லிங் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இவங்க ப்ராடாக கேட்டனால நான் ஒரு ஒரு 1 inch டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணி பைப்பிங் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன கலர் சாரி கலர் சில்க் த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம அப்படியே பீட் கொடுக்குறவங்க பீட் கொடுத்துக்கலாம். இப்போது இவங்க நம்ம கிளைண்ட்டே வந்து கொஞ்சம் த்ரெட்டை லைக் பண்ணுறனால கொஞ்சம் சின்ன ஒரு பவுடர் கொடுத்த மாதிரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபில்லிங் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பீட் லைன் கொடுக்குறேன். இது ஆஸ் இட் இஸ் நோட்டுவாக லோட் பண்ணிக்கோங்க. இந்த பீட் லைன் வந்து நம்ம ரொம்ப நெக்கு வந்து ரொம்ப சிம்பிளான நெக்கு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெவி லைன்ஸ்லாம் கவர் ஆகாது. ஒரு சுகர் லைன் தென் ஒரு ஃபில்லிங் தென் ஒரு சுகர் லைன் அவ்வளோதான். தென் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி எண்டு வந்து பண்ண போகிறோம். சின்ன பீட் கொஞ்சம் பெரிய பீட் யூஸ் பண்ணி எண்டில் வந்து நெக்லஸ் மாடல் மாதிரி நம்ம ஹேங் பண்ண போகிறோம். நம் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மந்த் ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போ தான் ஃபினிஷ் ஆகுது. ஸோ நான் வர டிசைன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோடய இன்ஸ்டா ஐடியோ உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி என் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி மாடல் பண்ணும்போது லுக் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கிராண்ட் லுக்கு கொடுக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்டர்மீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஆஃப்டர் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து கோல்டன் ஸ்டோன்ஸ் சாரி ஃபுல்லாக கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸ் ரேராக இருந்துச்சு. நான் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சாரி ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக கோல்டனாக கொடுக்கறனால கோல்டன் ஸ்டோன்ஸ் மினி ஸ்டோன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இன்டர்மீடியட் ஆஃப் அந்த கேப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். டேக்கில் போட்ட சிட்டிஸே தான் பேக் நெக்லேயே கவர் ஆகும். இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட் பார்த்தாலும் ஸ்லீவில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைனுக்கும் இன்டர்மீடியட் வந்து ஒரு 3/4 inch வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. தென் டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1 inch டிஃப்ரென்ஸில் இந்த மாதிரி ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் அன்இவனாக மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி முதல்லையே பிஃபோர் நீங்கள் ஃப்ரேமில் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ட்ரேஸ் எடுத்துகிட்டு ஃப்ரேமில் போடுங்க. இதில் அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு பீட் லைன் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஃபில்லிங் போடாமல் நான் பீடே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ஃபுல்லாகவே பீட் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து லைனடு பேட்டர்ன்லாம் வந்து இது மார்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லைன் சுகர் பீட் வந்து 2 2 லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3 mm பீட் வந்து ஒரு சிங்கிள் சிங்கிளாக லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டூ தட் பீட் லைன் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடே வந்து நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன். இது ஒரு சின்ன ஒரு பார்டர், இன்கேஸ் உங்களுக்கு ஃபில்லிங்கே கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்லீவுக்கு ஃபில் பண்ண எல்லா ஃபில்லிங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து லைனர் வந்து இந்த மாதிரி தான் போடுறோம். இதில் நம்ம மெயினாக வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் டாட் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து ஒரு சுகர் பீட் அப்புறம் ஒரு 3 mm பீடு தென் ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி கொடுத்து ஒரு 3 3 டாட் அந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். நீங்கள் 1 inch மார்க் பண்ணுறதுனால நல்லா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்படி பண்ணும்போது ஸ்லீவ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த மாதிரி மார்க் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு கிராண்ட் ஸ்லீவ் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு கிராண்ட் வேணுனா கூட இன்னும் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கில் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி என்ன ஒர்க் பண்ணுமோ அதே பேக்கில் கொஞ்சம் புட்டாஸ் மாதிரி எந்த டாட்டாக கொடுக்குறதே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். தென் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, சும்மா கிராண்ட் லுக்காக இருக்குது. இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். போடுற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் டிசைன்ஸும் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிடுவேன். தென் எழுதி என்கொயர் செய்யுதுனாலும் சரி நீங்கள் இன்ஸ்டா ஐடியில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.